கோயம்புத்தூர் and சென்னை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேजेसல यूजी पीजी அட்மிஷன் மட்டும் இல்லாம बीई बीटेक MBA MCA அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படினா கீழ தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம் சோ அட்மிஷன்ஸ் போயிக்கிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்குயரி வேணுமோ மறக்காம கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் Hi guys, நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுறேன். இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படினா சோ கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு MBA MCA க்கு. அந்த கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? After registration, what next அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ அடுத்து என்னென்ன process எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய பேர் கேட்டிருந்ததால தான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ ஓவர் ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். So, in the admission process, you counseling online registration first step முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து online certificate upload இது ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இத முடிச்சிட்டோம் அப்படினா அதுக்கு அடுத்து உங்களுக்கு verification நடக்குங்க இந்த online certificate verification ஆனது உங்களுக்கு ஆன்லைன்லயே நடக்கும் அதுக்கான ஸ்டேட்டஸை நம்ம இனிமே செக் பண்ற மாதிரி இருக்கும் சோ எப்பையில இருந்து அதுக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க அப்படினா ஜூன் 25 க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க because ஜூன் 25 தான் உங்களுக்கான registration and upload certificate பண்றதுக்கான கடைசி நாள் அப்படினு சொல்லிருக்காங்க சோ அந்த லாஸ்ட் டேட்க்கு அப்புறம் உங்களுக்கு Certificate verification काने अंदर status थाना दे update பண்ணுவாங்க அந்த ஸ்டேட்டஸை நம்ம அப்பப்போ செக் பண்ற மாதிரி இருக்கும் சோ once நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதுல மூணு ஸ்டெப் இருக்குங்க அதாவது மூணு பாயிண்ட் வரும் ஒன்னு complete னு வந்திருச்சுனா பிரச்சனை கிடையாதுங்க rank list வந்துரும் அடுத்து in progress னு இருந்ததனா நம்ம வெயிட் பண்ணனும் இப்போதான் போயிட்டு இருக்கு சோ அது கம்ப்ளீட்டா இல்ல இன்கம்ப்ளீட்டா அப்படிங்கறத சொல்லுவாங்க அடுத்து மூணாவது incomplete னு வந்திருச்சுனா நம்மளோட சர்டிபிகேட்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு something ஓகேவா ஒரு அரியர் இருக்கு இல்ல சர்டிபிகேட் blurrா இருக்கு ஓகேவா இல்ல பேக் சைட நீங்க அப்லோட் பண்ணல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்ல ஸ்கோர் கார்டு இல்ல சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் அந்த மிஸ்டேக்கை மென்ஷன் பண்ணுவாங்க இதனால உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கு இத சரி பண்ணுங்க அப்படினு சொல்லி சோ இத எல்லாரும் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க ஓகேவா சோ அதுதான் ரேங்க் லிஸ்ட் 4வது ஸ்டெப் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிக்குங்க அது யாருக்குனா டிஃபரண்ட் டேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நடக்கும் அது ஆன்லைன்ல நடக்காது அது நேரடியா நடக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிசிடி காலேஜுக்கு போகணும் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் MCA க்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் சோ அது ஒரு 5-6 நாள் போகும் ஃபர்ஸ்ட் MCA கவுன்சிலிங் அப்படினா First வந்து fees payment பண்ணனும் என்னங்க fees அப்படினு கேட்டினா counseling க்கு ஒரு fees நீங்க பே பண்ணனும் அதாவது SC ST SCA வா இருந்தீங்கனா 1150 ரூபாய் பே பண்ணனும் இதுவே மத்த கம்யூனிட்டி யாரா இருந்தாலும் 5300 ரூபாய் பே பண்ணனும் ஓகேவா இது போன வருஷத்தோடது இந்த வருஷம் fees ஏறுதா இல்லையாங்கறத நம்ம ஆன் டைம்ல பாத்துக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு போன வருஷம் fees எவ்வளவு அப்படினா SC ST SCA இந்த மூணு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் 1150 ரூபாய் மத்த எல்லா கம்யூனிட்டிக்கும் 5300 ரூபாய் இதுதான் வந்து ஃபீஸ் இந்த ஃபீஸை நீங்க கவுன்சிலிங் பே பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வருங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத நீங்க தான் செலக்ட் பண்ணுவீங்க எனக்கு இத்தனை காலேஜ் வேணுங்க இதுல ஏதாவது ஒண்ணுல சீட் இருந்தா கொடுங்க அப்படினு சொல்லி ஓகேவா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லயே உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆர்டர் பண்ணனும் சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு 20 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படினா அந்த 20 காலேஜ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் இரண்டாவது இந்த காலேஜ் மூணாவது இந்த காலேஜ் அப்படினு சொல்லி அந்த 20ஐயும் வருஷப்படுத்தி எப்படி ஃப்ரீ சப்ளோ கொடுக்கறோம் அதே மாதிரி அங்க லாக் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லாக் ஆப்ஷனை கொடுக்கணும் ஓகேவா ஏன் அப்படினா இந்த 20 காலேஜ் நீங்க வருஷப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொத காலேஜ் என்ன குடுத்துறீங்களோ அதுல சீட் இருக்கான்னு பாப்பாங்க இருந்தா குடுத்துருவாங்க இல்லையா இரண்டாவது காலேஜ் அதுல இருந்தா குடுத்துருவாங்க இல்லையா மூணாவது காலேஜ் இல்லையா நாலாவது காலேஜ் இல்லையா அஞ்சாவது காலேஜ் இப்படி 20 காலேஜ் பாப்பாங்க அதுல ஒரு 18வது காலேஜ்ல சீட் இருக்கு அப்படினா அந்த 18வது காலேஜை லாக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு 19 20ல என்ன காலேஜ் இருக்குங்கறதே பார்க்க மாட்டாங்க ஓகேவா இப்போ இரண்டாவது காலேஜ்லயே சீட் கிடைச்சிருச்சுனா இரண்டாவது காலேஜோட நின்றோம் மூணாவது நாலாவதா இருக்கிற காலேஜை பார்க்க மாட்டாங்க ஓகேவா சோ அதனால அங்க ஆர்டர் நீங்க பேஸ் பண்ணி கொடுக்கணும் அதனால தான் நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்றது ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் இது இல்லனா தான் இந்த காலேஜ் அப்படிங்கற ஆர்டர் அங்க பேஸ் பண்ணி கொடுக்கணும்ங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஏன்னா ரெண்டாவது காலேஜே கிடைச்சிச்சு மூணாவதா அதை விட நல்ல காலேஜ் கொடுத்துருக்கும் போது அதை பார்க்கவே மாட்டாங்க அதனால தான் நல்ல காலேஜை முன்னாடி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் சாய்ஸா வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்காக தான் அந்த ஆர்டர் அப்படிங்க சாய்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடிஞ்சதும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருங்க. இப்போ நீங்கள் 20 காலேஜ் கொடுத்தீங்க, அதில் 18வது காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அது தெரியும் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த காலேஜ் நீங்கள் 18வது செலக்ட் பண்ணுறீங்க, இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் தான் வரும். ஓகேவா, நீங்கள் கொடுத்த காலேஜில் சீட்டு இருந்தால் வரும், இல்லைனா வராது. உங்கள் நீங்கள் கொடுத்த காலேஜ் எதுலேயுமே சீட் இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா, அடுத்தது டென்டேட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜ் எனக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா, அது பெரிய ஸ்டெப்பு. அதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருங்க, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜ் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். அதோட கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அடுத்தது அதே ப்ராசஸ் அப்படியே எம்பிஏக்கு கண்டினியூ ஆகும். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இப்போது ஒருத்தர் MBA MCA ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா MCA கவுன்சிலிங்க்கு ஒரு 5300, MBA கவுன்சிலிங்க்கு ஒரு 5300ன்னு 10600 பே பண்ணணும். ஓகேவா, தனித்தனியாக ரெண்டுக்குமே தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இது நேரில் நடக்கும். GCT காலேஜ் கோயம்புத்தூரில் அங்கே போகணும், ஆன்லைன் கிடையாது. ஓகேவா, யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 20 காலேஜ் ஒருத்தன் செலக்ட் பண்ணான் இல்லையா, அவனுக்கு காலேஜே கிடைக்கல பார்த்தியா, அப்படி கிடைக்காம இருக்குது அப்படின்னா அவன் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அடுத்தது இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க கொஞ்சம் பேர், டான்செட்லாம் எழுதியிருப்பாங்க ஆனால் அப்ளை பண்ண மறந்துருப்பாங்க. ஒரு சில அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போகலாம். இதில் என்ன காலேஜிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எடுத்தது போக மிச்சம் மீதி எந்த காலேஜெலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. இது இப்போ தேவையில்லை. இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் SCA இந்த கன்வர்ஷன் கவுன்சிலிங் தனி. ஓகேங்களா, அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா SC கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நடக்கும். அதுவும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட SC கவுன்சிலிங் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். ஓகேவா, இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதில் கலந்துக்கிட்டு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்க முடியும். ஓகேவா, அதனால் நமக்கு தனியாக நடக்குது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அதில் சீட் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ தரும்போது புரியும். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் அதோட கவுன்சிலிங் முடிஞ்சிருது. இதுதான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இதை தாண்டி வேறு எதுவுமே நடக்காது. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு தேதியில் நடக்குங்க. ஸோ அதுக்கான தேதியெலாம் என்ன அப்படின்னு தெரியணும்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதில் தேதி கொடுத்துருக்காங்க. அந்தந்த தேதியில் 90% அந்த தேதியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு சில தேதிகள் மாறலாம், மாறினா அப்போ அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா இது டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறதால இது கன்ஃபர்மேஷன் ஷெடியூல் கிடையாது, டென்டேட்டிவ் ஷெடியூல். ஸோ மேக்ஸிமம் அந்த தேதியில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் எல்லாமே சொன்ன தேதியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால. ஸோ கரெக்டாக சொன்ன மாதிரி ரிசல்ட்டும் கரெக்டாக வந்தது. அதே போல் அப்ளிகேஷனும் இந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். மே லாஸ்ட் வீக் முடிஞ்சதும் 1ஆம் தேதி கரெக்டாக மே 31 நைட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதியிலே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறதால அதே தேதிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.